திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்தகன் சேகர். பி அண்ட் சி சென்டர்களில் ஆதரவு பெற்ற ஒரு ஹீரோ, நம்மளுடைய பக்கத்து வீட்டு ஹீரோ, நம்ம தெருவில் பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு தோற்றம் கொண்டவர் ஒரு 43 வயது ஹீரோ. இவர் கடந்த ஆண்டு இவர் நடிப்பில் வெளியான வெப்சீரிஸில் இவருடைய பெயர், கதாபாத்திர பெயர் இளம்பரிதி என்பது. அந்த கதாபாத்திரத்தின் பெயரையே நான் இங்கு குறிப்பிட்டு பேசுகிறேன், பரிதி என்று பேசுகிறேன். இந்த பரிதி பிறந்தது திருச்சி மாவட்டத்தில் 1980 ஆண்டு. இவருக்கு சின்ன வயதிலிருந்தே சினிமா நடிகன் ஆகணும் என்பதுதான் ஆசை. பல பேருக்கு எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, ரஜினி இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, கமலாசன் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஆனா இந்த நடிகருடைய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டால் அவர் முன்னணி நடிகர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் தெரிந்த நடிகர் அவ்வளவுதான், பிரபுதேவா. பிரபுதேவாவின் நடனம் இவருக்கு மிகவும் பிடிக்குமா, அதனால் இன்ஸ்பயர் ஆனாரா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. பிரபுதேவாவின் நடிப்பு வந்து ரொம்ப இயற்கையா இருக்கும், அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சு போனதுனால அவரை பார்த்து நானும் இந்த மாதிரி நானும் ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இவர் 10ஆம் வகுப்பு தோல்வி அடைந்து விட்டார், ஃபெயில் ஆகிவிட்டார். அதன் பிறகு இவருடைய அப்பா மீண்டும் அடுத்த தேர்வில் 10ஆம் வகுப்பு எழுத சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் மறுத்து விட்டார், எனக்கு சினிமாதான் மூச்சு, நான் படிக்க விரும்பலை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார். இவருடைய அப்பா அம்மாவும் உன் இஷ்டம் போல் செய் என்று விட்டுவிட்டார்கள். அதன் பிறகு இவர் கூத்துப்பட்டறையில் போய் சேர்ந்திருக்கிறார். கூத்துப்பட்டறை பற்றி உங்களில் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரியாதவர்களுக்காக இந்த தகவல். எப்படி அரசு நடத்துகிற நடிப்பு பயிற்சி கல்லூரி ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகிறதோ, அதே போல தனியார் நடத்துகிற நடிப்பு பயிற்சி பள்ளிதான் கூத்துப்பட்டறை. கூத்துப்பட்டறை என்பவை ஒரே இடத்தில் மட்டும் இல்லை, சில இடங்களில் வெவ்வேறு இடங்களில் செயல்பட்டு வருகிறது. அதில் குட்டிவாக்கத்தில் நடக்கிற கூத்துப்பட்டறையில் இவர் பயிற்சி பெற்றார். இந்த காலத்தில் கூத்துப்பட்டறையில் பயிற்சி பெற்று பின் நடிகராகவும் நடிகையாகவும் வெற்றி அடைகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நம் விஜய் சேதுபதி கூட கூத்துப்பட்டறையில் பயிற்சி பெற்றவர்தான். அதனால் தான் அவருடைய ஆக்டிங் அவ்வளவு இயல்பாக இயற்கையாக இருக்கு. ஸோ இவர் அந்த கூத்துப்பட்டறையில் பயிற்சி எடுத்து கொண்டிருந்தார். கூத்துப்பட்டறைக்கு அவ்வப்போது சினிமா டைரக்டர்கள் வருவது வழக்கம். அதாவது அந்த பட்டறையில் பயிற்சி பெறும் நடிகனையோ நடிகையையோ புக் செய்வதற்காக அங்கு வந்து பார்வையிடுவது வழக்கம். அதுபோல டைரக்டர் தரணி கூத்துப்பட்டறைக்கு வந்தபோது இந்த நடிகர் இந்த பரிதி அவருடைய பார்வையில் பட்டிருக்கிறார். இவரை அழைத்து பேசிய தரணி, தான் அடுத்து இயக்கவிருக்கும் மாஸ் ஹீரோவின் நடிப்பில் தான் இயக்கவிருக்கும் திரைப்படத்தில் அவரது தம்பியாக நடிப்பதற்கு அழைத்திருக்கிறார். இவரும் சந்தோஷமாக போயிருக்கிறார். கிட்டத்தட்ட 70 நாட்கள் அந்த பட யூனிட் கூடவே இவர் டிராவல் செய்திருக்கிறார். ஆனால் படம் வெளிவந்த பிறகு பார்த்தால் மிக மிக சின்ன ரோல், கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 காட்சிகளில் மட்டுமே இவருடைய தோற்றம் அங்கே வந்திருந்தது, படத்தில் வந்திருந்தது. அதை பார்த்து நொந்து போய்விட்டார். இதன் பிறகும் ஒரு சில படங்களில், அஜித் படம் உள்பட ஒரு சில படங்களில் இதே போல சின்ன சின்ன துணை கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். 2009 ஆண்டு வெளியான ஒரு சூப்பர் ஹிட் படத்தில் முதன்முறையாக லீட் ரோல் நடித்திருக்கிறார். ஹலோ, இங்கிட்டு மீனாட்சி சுந்தரம், அங்கிட்டு, இது உங்களுக்கு நினைவு இருக்கும். இதன் பிறகு அடுத்த படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கிறார். அந்த படத்தில்தான் இன்னொரு பிரபலமான 3 எழுத்து கதாநாயகியும் அறிமுகமான அந்த படத்தில்தான் இவர் முதன்முறையாக ஹீரோவாக நடித்தார். அதற்கு பிறகு இந்த பரிதியின் சினிமா கிராஃப் ஏறிக்கொண்டே போனது. அப்படியே தொடர்ந்து நடித்திருந்தால் இவர் இன்றைக்கு முன்னணி நடிகராக வந்திருக்க வேண்டியவர். சொல்லப்போனால் இவர் அறிமுகமான கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில்தான் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். சிவகார்த்திகேயனுக்கும் இந்த நடிகருக்கும் தான் போட்டி, அதாவது எப்படி அஜித் விஜய் ஒரு காம்படிட்டர்ஸ் என்று பேசப்படுகிறார்களோ, அதே போல சிவகார்த்திகேயனுக்கும் இந்த நடிகருக்கும் தான் போட்டி என்று மீடியாக்கள் பேசின. ஆனால் அந்த பிரகாசமான எதிர்காலத்தை தன்னுடைய கெட்ட பழக்கங்களால் இவரே சீர்குலைத்து கொண்டார். கெட்ட பழக்கங்கள் என்றால், சினிமாவில் கெட்ட பழக்கம் என்பது அதிக அளவு பலரால்
பலரும் பாதிக்கப்படுவது மது பழக்கத்தினால்தான். இது ஒன்று. இரண்டாவது, தானே சொந்த படம் தயாரிப்பது என்பதும் ஒரு ரிஸ்கான சூதாட்ட மாதிரியான ஒரு கெட்ட பழக்கம்தான். இப்படி இந்த இரண்டு பழக்கங்களால் சீரழிந்து போனவர்கள் அந்த காலத்தில் நடிகையர் திலகம் சாவித்திரியிலிருந்து பல பேர் உதாரணம் இருக்கிறார்கள். அத்தனை உதாரணங்களையும் பார்த்தும் கூட சில பேர் திருந்துவது கிடையாது. இந்த நடிகரும் இந்த இரண்டு விஷயங்களினால்தான் தன் வாழ்க்கையை தானே சீர்குலைத்துக் கொண்டார். 2014 இவர் ஒரு படத்தில் ஹீரோவாக ஒப்பந்தமானார். அந்த படத்துக்கு கணேசன் என்கிற திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் தான் தயாரிக்க முன்வந்தார். அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடி பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய படம். அந்த கணேசன் மட்டும்தான் இவருக்கு கிடைத்தார் அப்போதைக்கு. ஸோ இவர் என்ன கணக்கு பண்ணார்னா, இவரை வச்சு முதல்ல படத்தை தொடங்கிடுவோம், அதுக்கு பிறகு வேற யாராவது கோ ப்ரொடியூசர்ஸ் ஏற்பாடு பண்ணிக்குவோம் என்று அந்த கணேசன் தொழிலதிபருக்கு முறைப்படி எழுதி கொடுத்து டேட்ஸ் கொடுத்தார். அந்த படம் 17 நாட்கள் ஷூட்டிங் நடைபெற்றது. அதன் பிறகு 1.25 கோடி ரூபாய் அந்த படத்திற்கு அந்த கணேசன் செலவழித்திருக்கிறார். அதன் பிறகு அந்த தயாரிப்பாளர், இதற்கு மேலும் பணம் போடுவதற்கு என்னிடம் பணம் இல்லை, இந்த பணமே நான் வந்து கடன் வாங்கித்தான் இந்த படத்தில் போட்டிருக்கிறேன், நீங்கள் வேற யாராவது ஒரு ப்ரொடியூசரை வச்சு பாக்கி படத்தை முடிச்சுக்கோங்க என்று சொல்லியிருக்கிறார். இவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். நீங்கள் படத்தை முடித்த பிறகு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நான் செலவு பண்ணின 1.25 கோடிய வட்டியோடு திருப்பி கொடுத்துருங்க என்று அந்த கணேசன் கேட்டிருக்கிறார். இதுதான் பொதுவாக சினிமா உலக நடைமுறை. ஃபைனான்ஸ் வாங்கி படம் தயாரிக்கிறவர்கள் அந்த ஃபைனான்ஸ் கடனை படம் ரிலீஸ்க்கு முன்பாக செட்டில் செய்துவிட வேண்டும். அப்போதுதான் அந்த படத்தை ரிலீஸ் செய்ய அவர்கள் ஃபைனான்ஸ் கொடுத்தவர்கள் சட்டப்படி அனுமதிப்பார்கள். அதன்படி இந்த கணேசன் கேட்டிருக்கிறார். இந்த ஹீரோவும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதன் பிறகு கோ ப்ரொடியூசருக்காக தேடி அலைந்திருக்கிறார். சிங்காரவேலன் என்கிற தமிழ் சினிமாவின் பிரபலமான ஃபினான்சியரி அணுகி உதவி கேட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய நண்பர் கோபி என்பவரிடம் இந்த நடிகருக்கு உதவி செய்வதற்கு, அதாவது படம் பாக்கி படத்தை முடித்து கொடுப்பதற்கு ரெக்கமெண்ட் செய்திருக்கிறார். அந்த கோபியும் இவரிடம் எவ்வளவு பணம் தேவை என்று கேட்டதற்கு இன்னும் 5 கோடி ரூபாய் தேவை என்று சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக அவ்வளவு பணம் தேவை இல்லை. அந்த 17 நாள் ஷூட்டிங் நடந்ததுலேயே வந்து 3/4 அளவுக்கு ஃபுட்டேஜ் வந்துட்ருக்கும். அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட 3.5 கோடி இருந்தாலே போதும். ஆனால் இவர் ஏதோ ஒரு கணக்கு போட்டு தான் 5 கோடி ரூபாய் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவரும் 5 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார். மது, மாது, சூது, இந்த 3 இந்த நடிகரை வீழ்த்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த மாது மேட்டர் என்ன, அந்த நடிகை விஷயம் ரகசியம் என்ன என்பதையெல்லாம் நாளை சொல்கிறேன். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.